ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாமுக்கான டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸ் கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் சோர்சஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் அண்ட் கன்வையன்ஸ் ஆஃப் வாட்டர் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்க்கு நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம் அதை பார்க்கல அப்படிங்கிறவங்க நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம ஜேடிஓ எக்ஸாமுக்கு அதாவது முனிசிபல் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கும் பார்த்திங்கன்னா ஜேடிஓக்கான மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு வந்து பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அப்புறம் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம இந்த டாபிக் பற்றி பார்க்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம என்வான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் டிமாண்ட் பற்றி பார்த்துருக்கோம் வாட்டர் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் வாட்டர் டிமாண்ட் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படுது இப்போ டொமஸ்டிக் சப்ளை அப்படின்னு பார்ப்போம் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் லிட்டர் பெர் காப்பிட்டா பெர் டே அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படுது இதே மாதிரி இண்டஸ்ட்ரியல எவ்வளோ டிமாண்ட் இருக்குது பப்ளிக் யூஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இந்த டிமாண்டை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும் வாட்டரை கலெக்ட் பண்ணணும் வாட்டரை ஒரு சோர்ஸில் இருந்து கலெக்ட் பண்ணணும் அதை நம்ம என்ன பண்ணுவோம் பப்ளிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இந்த வாட்டரை நம்ம எங்கெங்கேருந்து கலெக்ட் பண்ணுறோம் வாட்டரோட சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரிவாக பிரிப்பாங்க சர்ஃபேஸ் சோர்ஸஸ் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் சர்ஃபேஸ் சோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் சர்ஃபேஸ் சோர்ஸஸ் அப்படின்னா நார்மலாக நம்ம க்ரௌண்ட் சர்ஃபேஸில் எர்த்தோட ஃபியூச்சர்ஸ்னால ஏத்தோட ஃபியூச்சர்ஸ்னால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற நேச்சுரலாகவே டிப்ரஷன்ஸ் வந்து இருக்கும் மேடு பள்ளம் வந்து இருக்கும் அந்த பள்ளம் வழியாக நமக்கு வாட்டர் என்ன ஆகும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோர் ஆகும் ரெய்னி சீசனில் நம்ம ஸ்ட்ரீம் ஃப்ளோர் ஆகும் நீரோடை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வாட்டர் மழை பெஞ்சு ஆகும் நீர் அங்கங்கே பள்ளமான ஏரியாவில் இல்லைலாம் என்ன ஆகும் தேங்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் சோர்ஸாக எடுத்துக்கிறோம் இந்த சர்ஃபேஸ் சோர்சஸ் அப்படின்னு நம்ம இதில் கொண்டு வரோம் சர்ஃபேஸ் சோர்ஸஸ் அப்படிங்கிறது என்னெல்லாம் வருது அப்படிங்கிறது பாருங்கள் பாண்ட் ஆர் லேக் குளம் ஏரி அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரிவர் ஆறு நமக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஒயர் அப்படின்னு சொல்லுவோம் ரிசர்வ் அப்படிங்கிறது வாட்டரை ஒரு தேக்கி வச்சு அதில் இருந்து நம்ம சப்ளை பண்ணுவோம் அதிலிருந்து எடுத்து வாட்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணி பப்ளிக்கு நம்ம யூஸுக்கு எடுத்துப்போம் ஓகேவா இது எல்லாமே எதில் வரக்கூடியது சர்ஃபேஸ் சோர்ஸஸ்ல வருது சம்டைம் இது உங்களுக்கு கொஷின்லாம் கேட்பாங்க எது நம்ம ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது சர்ஃபேஸ் சோர்சஸ் எது சப் சர்ஃபேஸ் சோர்சஸ் ஓகேவா இதை வந்து உங்களுக்கு கொஷினில் கேட்கலாம் அப்புறம் செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் சர்ஃபேஸ் ஆர் அண்டர் கிரவுண்ட் சோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் சப் சர்ஃபேஸ் அப்படின்னா நிலத்துக்கு இருந்து நம்ம எடுக்கக்கூடியது வாட்டர் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம் க்ரௌண்ட் வாட்டர் டேபிள்னு சொல்லுவோம் அதாவது க்ரௌண்டுக்கு அடியில் வாட்டர் என்ன ஆகும் நமக்கு இருக்கும் ஓகேவா மேலேருந்து ஃபில்ட்ரேட் ஆகி ஆகி என்ன போயிருக்கும் கீழே போயிருக்கும் அப்போ அங்கே வந்து ஒரு வாட்டர் தேங்கி நிற்கும் அதில் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஒரு எர்த்து சர்ஃபேஸில் ஹோல் போட்டு ஒரு போர் போட்டு என்ன பண்ணுவோம் வாட்டரை எடுப்போம் வெல் மூலமாகவோ இல்லை போர் வெல் மூலமாகவோ நம்ம என்ன பண்ணுவோம் வாட்டரை வந்து எடுத்து அதிலேருந்து சப்ளை பண்ணுவோம் இதெல்லாம் எதில் வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சப் சர்ஃபேஸ் சோர்ஸஸில் வரக்கூடியது அதில் என்ன ஸ்ப்ரிங்ஸ் வெல்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சோர்ஸஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் ஃபஸ்ட்டு பாண்ட் ஆர் லேக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நேச்சுரல் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம் நேச்சுரலாகவே எர்த்து சர்ஃபேஸ் ஒரே ஈவனாக இருக்க போகிறது கிடையாது அங்கங்கே என்ன இருக்கும் டிப்ரெஷன் இருக்கும் அதாவது பள்ளம் அப்படின்னு சொல்லலாம் வேலி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி லார்ஜ் டிப்ரஷன் வந்து இருக்கிற பட்சத்தில் அந்த எர்த்தோட சர்ஃபேஸில் அங்கே வாட்டர் வந்து என்னாகும் பார்த்திங்கன்னா மழை நேரத்தில் தண்ணி ஒரு பள்ளத்தை நோக்கி ஓடி வந்து அங்கே தேங்க ஆரம்பிக்கும் இதுவே இதே சின்ன சைஸில் இருந்துச்சு அப்படின்னா அது குளம் பாண்டு அப்படின்னு சொல்லுவோம் லார்ஜ் சைஸில் ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா ஏரி லேக் அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்ம ஒரு சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய சோர்ஸாக இருக்க போகிறது கிடையாது ஏன்னா ரிவரை கம்பேர் பண்ணும்போது ஒட்டுமொத்த சிட்டிக்கே நம்ம சப்ளை பண்ணும்போது இது பாண்டு இல்லைனா லேக் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன சோர்ஸஸ் தான் எங்கே இதை யூஸ் பண்ணிப்பாங்க அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில்லி ஏரியாஸில் சின்ன சின்ன டவுன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாண்ட் இல்லைன்னா லேக்கை இருந்து வரக்கூடிய வாட்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஓகேவா அந்தளவுக்கு இது வந்து ஒரு மேஜர் சோர்ஸ் கிடையாது இதுதான் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு இதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டால் போதும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் அதோட லேக் ஆர் பாண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு இமேஜ் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் அண்ட் ரிவர்ஸ் அப்படின்னு ஸ்ட்ரீம் அப்படின்னா ஒரு நீர் வந்து போகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் நீர் வந்து பள்ளத்தில் வந்து என்ன ஆகும் ஃப்ளோ ஆகி போகும் மழை பெஞ்ச தண்ணி எல்லாமே ஃப்ளோ ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவரில் வந்து கனெக்ட் ஆகும் அந்த ஸ்ட்ரீம் வழியாக வந்து லாஸ்ட்டில் அந்த ரிவர்லேருந்து என்ன ஆகும் மொத்தமாக சேர்த்து கடலில் போயிட்டு சேரும் இந்த ரிவர் ரிவர் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சோர்ஸாக எடுத்துக்கிறோம் இது வந்து ஒரு லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ணக்கூடியதான் நம்ம ரிவர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரிவர் தான் பார்த்தீங்கன்னா மேஜர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை அப்படின்னு சொல்லலாம் வாட்டர் நம்ம சோர்ஸில் மேஜராக எதுலேருந்து எடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவரில் இருந்தால் எடுப்போம் நமக்கே தெரியும் இருந்தே பார்த்தீங்கன்னா ரிவரை சுற்றி தான் சிட்டிஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் மக்கள் வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான வாழ்வாதாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது தண்ணி தான் அப்படி இருக்கும்போது அது எங்கே அதிகமாக இருக்கும் அந்த இடத்த சுற்றி தான் சிட்டிஸ் வந்து டெவலப் ஆகிருக்கும் ஓகேவா அங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வீடு வந்து டெவலப் ஆகி கொண்டு வந்திருப்பாங்க பப்ளிக் வந்து அங்கே மக்கள் வந்து வாழ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது மேஜர் சோர்ஸ் வந்து எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவரில் இருந்தால் எடுக்கிறோம் இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் நிறைய பேர் கேட்குறீங்க கொஷின் எது எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்ன அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே இதெல்லாம் கொஸ்டினில் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் புக் கொஷின்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம எல்லாமே கொஷின் ஏரியா தான் கவர் பண்ணி எடுத்துருப்போம் நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க நம்ம கொடுக்குற பிபிடி அப்புறம் நம்ம கொடுக்குற நோட்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியலில் இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறவங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ரெஃபர் பண்ணவங்க நிறைய பேர் ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்கீங்க கொஷின் பேப்பரே எதுவுமே பார்க்காம தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதே தெரியல நானும் நிறைய டைம் என்ன பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதிலலாம் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க நான் அவங்களுக்கு திரும்ப 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 எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நம்ம வீடியோ கிளாஸஸ் எடுக்கும்போதுமே நான் அதிலே சொல்லியிருப்பேன் என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா அந்த எஸ்எஃப்டி பிஎம்டியோட ஷேப்பு கேட்பாங்க அதோட வேல்யூ கேட்பாங்க ஓகேவா அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின்னா என்ன பேசிக் டெஃபினிஷன் கேட்பாங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கான யூனிட் என்ன ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்ம்லாம் என்ன லோடு டிவைடட் பை ஏரியா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு இருந்து எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ சிம்பிள் செஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்னா அதில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அதில் என்ன மாதிரி கொஷின் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள் அப்புறம் ஸ்ட்ரக்சர் அனலிசிஸ் சப்ஜெக்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லேருந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங்லேருந்து கோட் புக்கிலிருந்து கேட்டிருக்காங்களா எதுலேருந்து கொஷின் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கவர் பண்ணுங்கள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கும் சரி நம்ம நோட்ஸ் வந்து கொடுத்துருப்போம் அது போக நம்ம வீடியோவும் கொடுத்துருப்போம் வீடியோலையே கோட் புக்கை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் எதுலலாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற அந்த கோட் புக்கில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் வேல்யூஸ்லாம் நீங்கள் டேரெக்டா படிச்சீங்கன்னா கோட்புக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது நம்ம சப்ஜெக்டா சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கோட் புக் வேல்யூ சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்போ அதெல்லாம் நம்ம வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஓகேவா இந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணி திரும்ப பண்ணி பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஓகேவா இப்போ நிறைய பேர் குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ டெக்னிக்கல் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து டெக்னிக்கலில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு நம்ம ப்ரீவியஸாக நடந்த டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இந்த மாதிரி இயரில் நடந்த கொஷின்ஸ் ஏய் கொஷினுமே எடுத்துக்கோங்க ஏய் கொஷினையுமே நம்ம டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும் ஓகேவா ஈஸியான சிம்பிளான கொஷின்ஸ் இருக்கும் அதை பாருங்கள் நம்ம சிலபஸில் இருந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் என்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இல்லைனா ஏஐக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஏஇ கொஷினை டேரெக்டாக எடுத்து பாருங்கள் எந்த மாதிரிலாம் நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம நோட்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ளியராக புரியும் நானுமே உங்களுக்கு வந்து கொஷின் என்னென்ன இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டே இருப்பேன் வீடியோ எடுக்கும்போதும் சொல்லிகிட்டே இருப்பேன் அதையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் கொஷின் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ இப்போ இந்த இதில் என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க ரிவர் அப்படிங்கிறது இப்போ எதில் மேஜர் சோர்ஸ் வந்து என்ன வாட்டர் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மேஜர் சோர்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத கொஷின்லாம் கேட்பாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிவர் அப்படிங்கிறது தான் மேஜர் சோர்ஸ் ஹில்லி ஏரியா இந்த மாதிரி சின்ன சின்ன டவுனுக்குலாம் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாண்டு லேக்கு குளம் ஏரி இதுலேருந்து எடுக்கக்கூடிய வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம ஆன்சராக பண்ணலாம் இன்னொன்று என்னென்னா ஸ்ட்ரீம் அண்டு ரிவரில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைப் இருக்குது ரிவரில் ரெண்டு டைப் இருக்குது பெரனியல் லி ரிவர் நான் பெரனியல் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா பெரனியல் அப்படிங்கிறது என்னென்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சப்ளை வந்து இருந்துகிட்டே இருக்கும் வற்றாத நதி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா டாத் ஜீவன் நதி இந்த தாமிரபரணி ஆறு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஃப்ளோ கூட அதாவது வெயில் நேரத்தில் கூட சம்மர் சீசனில் கூட மழை இல்லாத சீசனில் கூட பார்த்திங்கன்னா மினிமம் ஃப்ளோ வந்து ஆகிட்டே இருக்கும் ஓகேவா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட மாதிரியாச்சும் தண்ணி வந்து போயிட்டே இருக்கும் தண்ணி எப்போயுமே ட்ரையே ஆகாது ஓகேவா இதை வந்து பெரண்ணியல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு எப்போவுமே ஒரு சப்ளைக்கு யூஸ் ஆகுது பெரண்டியல் ரிவர் தான் மேஜர் சப்ளைக்கு நமக்கு யூஸ் ஆகுது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பெரண்டியல் ரிவர் அப்படின்னு சொல்லுவோம் நான் அப்படின்னா அந்த ஸ்ட்ரீம் ஃப்ளோ எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை எப்போ அதிகமாக பெய்யுதோ அப்போ லார்ஜாக நமக்கு வாட்டர் குவான்டிட்டி அந்த அந்த நேரத்தில் மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ளோ இருக்கும் அதே மாதிரி குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா அதிகமாக ஃப்ளோ ஆகும் ஓகேவா மழை நேரத்தில் இப்போ மழை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சுத்தமாக அந்த இடம் ஃபுல்லாக ட்ரை ஆகிரும் இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் பெரனியல் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க ஒரு ரிசர்வேயர் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மழை அதிகமாக பெய்கிற நேரத்தில் அதை தேக்கி வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் சப்ளைக்குன்னு மட்டும் கிடையாது அந்த டேமு இதை மாதிரி கட்டுறது மூலமாக இரிகேஷன் பர்பஸ்க்கு நம்ம பார்த்துருப்போம் இரிகேஷன் பர்பஸ் ஒர்க் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் இரிகேஷனில் பார்த்துருப்போம் ஏஐ கிளாஸஸில் பேரேஜ் வியர் இந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மூலமாக அதை ஒரு ஃபார்முக்கும் வி விவசாயத்துக்கும் என்ன பண்ணிப்போம் யூஸ் பண்ணிப்போம் அப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அதாவது என்ன சொல்லலாம் நீர்மின் நிலையம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வாட்டரை ஸ்டோரேஜ் பண்ணி அப்புறம் ஒரு லார்ஜ் ஃபோர்ஸில் என்ன பண்ணுவாங்க அந்த டர்பைன் சுற்றுறது மூலமாக அங்கே வந்து என்ன பண்ணுவோம் எலக்ட்ரிக் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம் இதுக்குமே நம்ம என்ன பண்ணுறாங்க இந்த ரிவர் சோர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுதான் சொல்கிறோம் நம்ம ஸ்டோரேஜ் ரிசர்வேர் அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஒரு டிப்ரெஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருந்து வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சப்ளைக்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க அதான் சொல்லியிருக்கோம் டியூரிங் சம்மர் வாட்டர் ஃப்ளோ வில் பி ஸ்மாலர் வாட்டர் என்ன ஆயிரும் ரொம்ப ஸ்மாலரை தான் ஃப்ளோ ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வாட்டர் எப்போ அதிகமாக கிடைக்கிதோ அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வாட்டர் இல்லாத நேரத்துலையும் என்ன பண்ணிக்கலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ரிசர்வ் வயரில் வரக்கூடியது டேமு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேரியரை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வாட்டர் கம்மியான நேரத்துலையும் அதை ஸ்டோர் பண்ணப்பட்ட வாட்டரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி சப் சர்ஃபேஸ் சோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே சர்ஃபேஸ்க்கு மேலே கிரவுண்ட் சர்ஃபேஸில் ஓடக்கூடிய தண்ணியிலேருந்து நம்ம என்ன என்ன பண்ணிக்கிட்டோம் ஒரு சோர்ஸாக எடுத்துக்கிட்டோம் இப்போ பார்க்கக்கூடியது சப் சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு கீழே வாட்டர் அவர் அதிகமான ஃப்ளோ நடக்கும் போது என்ன ஆகும் பாதி வாட்டர் வந்து கீழே பெர்குலேட் ஆகி ஃபில்ட்ரேட் ஆகி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் தேங்க ஆரம்பிக்கும் ஓகேவா இது தான் என்ன சொல்லுவாங்கன்னா அண்டர் க்ரௌண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரிசர்வேஷனில் நம்ம தேக்கி வைக்கக்கூடிய பாதி வாட்டர் ஆகும் பெர்குலேட்டர் ஆகி இன்ஃபில்ட்ரேட் ஆகி என்ன பண்ணுவோம் கீழே வந்து தேங்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் க்ரௌண்ட் வாட்டர் அண்டர் க்ரௌண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த வாட்டர்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட் நம்ம போர் மூலமாகவோ ஒரு வெல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மூலமாகவோ அதிலேருந்து தண்ணியை எடுப்பாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து அழுக்கு எல்லாமே படிஞ்சதுனால கீழே போகும்போது அந்த அளவுக்கு இதில் டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸு ஓகேவா சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ்லாம் அளவுக்கு இருக்காது க்ரௌண்ட் வாட்டரில் ஓகேவா இதை நமக்கு கொஷினில் கேட்கலாம் இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரிவர் லேக்கு பாண்டு இதை கம்பேர் பண்ணும்போது ஓடுற தண்ணியை விட இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும் புரியுதா ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய டிசால்வ்டு சால்ட் அப்படின்னு சொல்லுவோம் மினரல் கேஸஸ் இந்த மாதிரி ஐட்டம் பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக இருக்கும் சப் சர்ஃபைஸ் சோர்ஸஸில் வாட்டரில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நம்ம கிரௌண்டில் இருக்கக்கூடிய வாட்டர் ஒரு இதை ப்ரெஷர்னால் மேலே நமக்கு கிரௌண்ட் சர்ஃபேஸ்க்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் இது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க வென் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ரீ அட் த கிரவுண்ட் சர்ஃபேஸ் பை பெர்குலேஷன் ஆர் பை அண்டர் கிரவுண்ட் ப்ரெஷர் அண்டர் கிரவுண்ட் ப்ரெஷர் மூலமாக ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மேலே ஃப்ளோ ஆகி வரும் ஒரு சின்ன ஒரு இடமா தான் இருக்கும் ஓகேவா சின்ன ஒரு சோர்ஸ் தான் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சால்ட்டு மினரல் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுவுமே உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில்லி ஏரியா ஹில்லி டவுனில் யூஸ் ஆகும் இதில் மூணு டைப் இருக்குது என்ன அப்படின்னு பாருங்கள் கிராவிட்டி ஸ்ப்ரிங் சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிசியன் ஸ்ப்ரிங் கிராவிட்டி ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க வென் த கிரவுண்ட் வாட்டர் டேபிள் ரைசஸ் ஹை அண்ட் வாட்டர் ஓவர் ஃபுளோ த்ரூ த சைட்ஸ் ஆஃப் அ நேச்சுரல் வேலி ஆர் அ டிப்ரெஷன் த ஸ்ப்ரிங் ஃபார்ம் இஸ் நவுன் அஸ் கிராவிட்டி ஸ்ப்ரிங் நேச்சுரல் வாட்டர் டேபிள் இருக்குது இந்த மாதிரி வாட்டர் டேபிளில் இருந்து வரக்கூடிய வாட்டர் இந்த வேலி வழியாக என்ன ஆகும் கீழே ஃப்ளோ ஆகி வரும் ஓகேவா அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் மூலமாக அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா கிராவிட்டி ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா வாட்டர் டேபிள் இங்கே இருக்குது இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் நம்ம அந்த வேலியில் வாட்டர் வந்து இது வழியாக பெர்குலேட் ஆகி வெளியில் வரும் கிராவிட்டி மூலமாக வாட்டர் இல்லாமல் என்ன ஆகுது கீழே ஃப்ளோ ஆகி வருது இது பேர் தான் கிராவிட்டி ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க நேச்சுரல் டிப்ரஷன் ஆர் வேலியில் இந்த மாதிரி நடக்குது இது பேர் கிராவிட்டி ஸ்ப்ரிங் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம் சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது கீழே ஒரு இன்க்ளை இம்பெர்வியஸ் லேயர் இம்பர்வியஸ் லேயர் என்னன்னு இ இன்க்ளைண்டாக ஃபார்ம் ஆகிருக்கு இப்போ இதில் கிரவுண்ட் இது க்ரௌண்ட் சர்ஃபேஸ் கிரௌண்ட் சர்ஃபேஸில் தேங்கி இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சைடு என்ன ஆகும் வெளியில் ஃப்ளோ ஆகி வரும் இப்போ இந்த இங்கே பார்த்திங்கன்னா இன்க்ளைண்டாக இருக்குது இப்போ இந்த டாப் சர்ஃபேஸில் வாட்டர் வந்து மேலே வரும் இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க சம்டைம்ஸ் அண்ட் இம்பெர்வியஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட்டிங் த அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் த இம்பர்வியஸ் ஓகே இம்பெர்வியஸ் லேயர் அப்படின்னா ஒரு ராக்கு ஒரு ஹார்ட் ஸ்டேட்டை அப்படின்னு சொல்லலாம் இது கீழே வந்து ஆகாது வாட்டர் ஃப்ளோ ஆகி கீழே பன்ட்ரேட் ஆகி கீழே போகாது அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இம்பெர்வியஸ் லேயர் அப்படின்னு சொல்லலாம் இம்பெர்வியஸ் லேயர் இங்கே இருக்கும்போது வாட்டர் எல்லாமே இப்போ இந்த மாதிரி இன்க்ளைண்டாக என்ன இருக்குதுங்க ஸ்டோர் ஆகி இருக்குது இப்போ இது வந்து இந்தளவு இந்த இடத்து வழியாக என்னாகும் வெளியில் வரும் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் வந்து என்ன ஆயிருக்கு ஸ்டோர் ஆகிருக்கு அப்படி தானே அது பேர் தான் என்ன சொல்கிறாங்க சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒரு கட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கட்டியிருக்கோம் இதில் இங்கே வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா இது பேர் தான் சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங் சம்டைம்ஸ் அண்ட் இம்ப்ரவியர் சப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சப்போர்ட்டிங் த அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜஸ் பிகம்ஸ் இன்க்ளைண்ட் காசிங் த வாட்டர் டேபிள் டு கோ அப் அண்ட் கெட் எக்ஸ்போஸ்ட் டு த க்ரௌண்ட் சர்ஃபேஸ் திஸ் டைப் ஆஃப் ஸ்ப்ரிங் இஸ் நவுன் சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங் ஓகேவா புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட் ஆஃப் ஹால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த இம்பெர்வேஸ் லேயர்லேருந்து ஒரு கட் ஆஃப் ஆல் வந்து வெர்டிகலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆர்டிசியன் ஸ்ப்ரிங் ஆர்டிசியன் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு இம்பெர்வியஸ் லேயர் இருக்கும் ரெண்டு இம்பெர்வியஸ் லேயருக்கு நடுவில் ஒரு பெர்வியஸ் லேயர் வந்து இருக்கும் ஓகேவா ரெண்டு இம்பெர்வேஸ் லேயருக்கு நடுவில் இங்கே ஒரு இம்பெர்வேஸ் லேயர் இருக்குது இந்த இடத்துல ஒரு இம்பெர்வேஸ் லேயர் இருக்குது இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர்வியஸ் லேயர் இருக்குது அந்த இடத்துல வாட்டர் வந்து இருக்கும் அந்த வாட்டர் என்ன ஒரு ப்ரெஷர் ரெண்டு இடத்துலையும் ஒரு ப்ரெஷர் மூலமாக வாட்டர் மேலே ஃப்ளோ ஆகி வரும் இது பேர் தான் என்ன சொன்னால் ஆர்டிசியன் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிசியன் பெல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த டெஃபினேஷன் வந்து நமக்கு முக்கியம் ஆர்டிசியன் ஸ்ப்ரிங்னா என்ன ரெண்டு இம்பெர்வியஸ் லேயருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பெர்வியஸ் லேயர் ஸ்டோர் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஒரு ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் மூலமாக வெளியில் வரும் இது ஒரு ஹாட் வாட்டராக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஐயா இன்னொரு பேர் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னும் சொல்கிறாங்க இதிலிருந்து வரக்கூடிய வாட்டர் நிறைய நோய்களுக்கும் நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரி உள்ள டிசீஸ்லாம் நமக்கு குணப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சப் சர்ஃபேஸ் சோர்ஸஸில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் இன்ஃபில்ட்ரேஷன் பெல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெல் இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி எல்லாமே சப் சர்ஃபேஸ் சோர்ஸஸில் வரக்கூடியது இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி அப்படிங்கிறது என்னென்னா ரிவரில் ரிவருக்கு பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க ரிவர் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் ரிவர் பேங்க்னா அந்த ஆறோட கரையோரம் என்ன பண்ணுவாங்க ஒரு டனல் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க டனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் ஒரு ஸ்டோரேஜ் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க க்ரௌண்ட் சர்ஃபேஸில் இப்போ என்ன பண்ணுவோம் வாட்டரை வந்து நம்ம எடுத்துப்போம் இது பேர் தான் என்ன சொல்கிறோம் இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஆறுக்கு பக்கத்தில் ஹரிசாண்டலாக ஒரு டன்னல் மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் ஒரு பிரிக் ஒர்க்கு மேஷன்ரி ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு தொட்டி மாதிரி ஒரு லார்ஜ் சர்ஃபேஸில் ஒரு தொட்டி மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க இதில் போரஸ் பைப் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபில்டர் பண்ணி வாட்டர் வந்து உள்ளே போகிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருப்போம் ஓகேவா இந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவல் ஃப்ளோ பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் வாட்ரு ஃப்ளோ ஆகி இருந்து என்ன ஆகும் ஃப்ளோ ஆகி இந்த மாதிரி இந்த கேலரியெலாம் என்ன ஆகுது ஸ்டோர் ஆகுது வாட்டர் குறிப்பிட்ட ஹைட்டுக்கு வாட்டர் ஸ்டோர் ஆகுது இதில் இருந்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு நம்ம எடுத்து வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு இன்ஃபில்ட்ரேஷன் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃபில்ட்ரேஷன் வெல் அப்படிங்கிறது ரிவர் பேங்க் ரெண்டு சைட்லேயுமே வாட்டர் என்ன ஆகும் பெனட்ரேட் ஆகி உள்ளே போகிற மாதிரி ஒரு வெல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க ஆற்று கரையோரம் இந்த மாதிரி வெல் வந்து கொடுத்துருப்பாங்க இது ஒரு இந்த வெள்ளில் மேலே டாப்பில் பார்த்திங்கனா இன்ஸ்பெக்ஷனுக்காக ஹோல் ஸ்டெப் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இதில் கொடுத்துருப்போம் இது பேர் என்னன்னா இன்ஃபில்ட்ரேஷன் வெல் அப்படின்னு சொல்லுவோம் இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ஸ் சார் சேலோ வெல்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் சீரியஸ் அலாங் த பேங்க் ஆஃப் த ரிவர் இன் ஆர்டர் டு கலெக்ட் ரிவர் வாட்டர் சீப்பிங் த்ரோ த பாட்டம் இந்த வேரியஸ் இன்ஃபில்ட்ரேஷன் வெல்லெல்லாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா ஜாக் வெல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டெஃபினேஷன் நமக்கு கேட்கலாம் வேரியஸ் இன்ஃபில்ட்ரேஷன் வெல் சார் கனெக்டட் டு ஃபோர் எஸ் பைப் டூ ஏ சம்ப் வெல் இஸ் கால்ட் ஜாக்வெல் நெக்ஸ்ட்டு வெல் அப்படின்னு பார்த்தோம் வெல்லில் நம்ம நார்மலாக சொல்லக்கூடியது கிணறு அப்படின்னு சொல்லலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டெப்த்தில் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு மேஷன் ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம் இதிலேருந்து வாட்டர் என்ன பண்ணுவாங்க ஒரு பக்கெட் வழியாகவோ ஒரு கயிறு மாதிரி கட்டி என்ன பண்ணுவோம் நம்ம மேலே எடுத்துப்போம் வாட்டர் என்ன இருக்கும் க்ரௌண்ட் வாட்டர் வந்து அதில் ஊறிக்கிட்டே இருக்கும் அதில் ஸ்டோர் இருக்கும் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவாங்க வாட்டரை யூஸ் பண்ணுவாங்க இதுதான் நம்ம வெல் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த அதோட லென்த்து அதோடய ஹைட்டு நம்ம டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக போர் போட்டு என்ன பண்ணுவோம் வாட்டரை வந்து எடுத்துப்போம் ஓகேவா மோட்டர் கனெக்ஷன் மூலமாகவோ பம்ப் பண்ணி வாட்டரை என்ன பண்ணுவாங்க மேலே எடுத்துப்பாங்க இதில் இந்த வெல்லில் என்னென்ன டைப்லாம் இருக்குது என்ன டெஃபினேஷன் சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் ஹோல் ஆர் பிட் மேட் இன் த க்ரௌண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டேப்பிங் வாட்டர் ஷாலோ வெல் டீப் வெல் டியூப் வெல் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டிஷியன் வெல் ஷேலோ வெல் அப்படிங்கிறது ஒரு அப்பர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லலாம் அப்பர் மோஸ்ட் லேயரில் தேங்கி இருக்கக்கூடிய அப்பர் மோஸ்ட் லேயர் அதாவது கிரவுண்ட் சர்ஃபோஸ்க்கு கீழே ஒரு குறிப்பிட்ட டெப்த்தில் தேங்கி இருக்கக்கூடிய வாட்டரை நம்ம எடுக்கக்கூடியதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஷேலோ வெல் அப்படின்னு சொல்கிறாங்க டூ டூ சிக்ஸ் மீட்டர் டெப்தில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் ஒரு லேயர் சொல்லுவாங்க அது இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மோட்டா லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா ஒரு இம்பர்வியஸ் லேயர் அப்படின்னு சொல்லலாம் இந்த லேயருக்கு மேலேயே ஒரு குறிப்பிட்ட டெப்த்தில் ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய வாட்டரை எடுக்கக்கூடியதை ஷேலோவெல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ டீப் வெல் அப்படின்னா இந்த லேயருக்கு கீழே உள்ள அந்த வாட்டரையும் எடுத்தோம் அப்படின்னா அது பேர் என்ன டீப் வெல் இப்போ இந்த சாலோவெல் டீப் வெல் இந்த ரெண்டுக்கும் உண்டான இம்பார்ட்டண்டான டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாலோ வெல்லில் அந்த அளவுக்கு வாட்ரு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்காது ப்யூராக இருக்காது ஓகேவா ஒரு சில இம்ப்யூரிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும் டீப் வெல் அப்படிங்கும்போது கொஞ்சம் வாட்டரோட டெப்த்து கீழே போகிறதுனால அதாவது இந்த மோட்டார் லேயர் இம்பர்வேஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லேயருக்கு கீழே இருந்து வாட்டர் நம்ம பம்ப் பண்ணி எடுக்கிறதுனால டீப் வெல்லில் அந்தளவுக்கு இம்ப்யூரிட்டிஸ் இருக்காது ஓரளவு வாட்ரு வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்டாக இருக்கும் ப்யூராக இருக்கும் இப்போ இது இந்த ரெண்டுக்குள்ளே மேஜர் டிஃப்ரெண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேலோ வெல்லுக்கு உண்டான டிஸ்சார்ஜ் வந்து ஸ்பெசிஃபிக் ஈல்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸ்பெசிஃபிக் கப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம வாட்டர் வந்து எவ்வளோ பம்ப் பண்ணி எடுக்கிறோம் எவ்வளோ ரேட் ஆஃப் ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதோட டிஸ்சார்ஜ் வந்து சொல்லுவோம் அப்போ அந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ அப்படிங்கிறது ஓப்பன் வெல்லில் அதாவது ஷேலோ வெல்லில் கம்மியாக இருக்கும் டீப் வெல்லில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இதுதான் இதோட மேஜர் டிஃப்ரென்ஸ் நமக்கு கொஷினில் கேட்பாங்க ஷேலோவெல்லில் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும் ஓப்ப டீப் வெளில எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கேட்பாங்க டீப் வெளில ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த லேயரையும் தாண்டி கீழே உள்ள வாட்டரை எடுக்கிறது மூலமாக கீழே என்ன இருக்கும் வாட்டர் குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும் பட் டிஸ்சார்ஜும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே இங்கே இந்த மேலே உள்ள வாட்டர் சோர்ஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுக்க போகிறோம் ஷேலோ வெளில் அந்த குவான்டிட்டி அப்படிங்கிறது டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் ஃப்ளோ அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ப்யூர் இம்பியூர் பாம்ப வந்து அங்கே அதிகமாக இருக்கும் இம்பியூராக இருக்கும் வாட்டர் டீப் வெல்லில் கொஞ்சம் வாட்டர் நல்லா ஃபில்டரேடாக ஃபில்டராகி இருக்கிறதுனால கொஞ்சம் பியூர் ஃபார்மில் இருக்கும் டீப் வெல்லில் ஓகேவா இதுதான் இதுக்குள்ள மேஜர் டிஃப்ரெண்ட் இன்னொன்று ஷாலோ வெல்லுக்கு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பாருங்கள் ட்ரா வெல் ஆர் கிராவிட்டி வெல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ டீப் வெல் அப்படிங்கிறத பாருங்க இந்த இம்பெர்வியஸ் லேயருக்கு கீழேயும் போகும் நம்ம அந்த இமேஜ் பார்த்தோம் மோட்டா லேயர் அப்படின்னு பார்த்தோம் அந்த மோட்டா லேயர் அப்படிங்கிறது இம்பெர்வியஸ் லேயர் இதுக்கு கீழையும் வாட்டரை எடுக்கிறோம் இது இருந்து வாட்டர் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு என்ன சொல்கிறோம் நம்ம டீப் வெல் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஷாலோ வெல் டீப் வெல் அப்படிங்கிறது பேசிக்காக டெப்த்தை மட்டும் வச்சு நம்ம சொல்கிறது கிடையாது அப்படிங்கிறத இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஓகே அது டாப் மோஸ்ட் பியரிங் ஸ்டேட்டம் டாப் மோஸ்ட்டில் உள்ள அந்த வாட்டர் டேப்பிளில் இருந்து எடுக்கிறதுனால அது ஷேலோ வெல் அப்படின்னு சொல்கிறோம் கொஞ்சம் டீப்பாக நம்ம இம்பெர்வேஸில் இருக்கும் கீழே போயிட்டு வாட்டரை எடுக்கிறதுனால அதை என்ன சொல்கிறாங்கன்னா டீப் வெல் அப்படின்னு சொல்கிறாங்க அது இம்ப்யூரிட்டிஸும் இன்ஃபெக்ஷன்ஸும் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே உள்ள ஷேலோ வெல் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி டீப் ஓப்பன் வெல் ஆன் அதர் ஹேண்ட் இஸ் நாட் லைபிள் டு கெட் சச் இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்காது ஏன்னா மேலே இருக்கக்கூடிய வாட்டரில் ஈஸியாக என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா இம்ப்யூர் ஃபார்ம் வந்து அங்கே கலந்துடும் ஏன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த வாட்டரில் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க டீகம்போசிங் ஆஃப் அனிமல் அண்டு பிளான்ட்டு இந்த மாதிரி ஒரு அனிமலில் உள்ள அந்த கழிவு அனிமல் டீகம்போஸ் ஆகும்போது சாகக்கூடிய அந்த அனிமெல்லாம் டீ கம்போஸ் ஆகும்போது அதில் உள்ள கிருமி ஓகேவா இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்லாம் ஈஸியாக பரவிடும் அப்போ ஷேலோவெல் கொஞ்சம் இம்ப்யூர் ஃபார்ம் அதிகமாக இருக்கும் டீப் வெல் அப்படிங்கிறது அந்தளவுக்கு உங்களுக்கு பாதிக்காது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்காது கிருமி தாக்கம் வந்து அதிகமாக இருக்காது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஈல்டு எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீப் வெல்லாம் தான் அதிகமாக இருக்கும் இந்த ஷேலோவெல் டீப் வெல்லில் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடியது இதுதான் ஓகேவா இதை நம்ம பார்த்துக்கணும் நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் டக் டக் ஆர் ஓப்பன் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டக் ஆர் ஓப்பன் தான் ரெண்டு டைப் வருது ஷாலோ வெல் அண்ட் டீப் வெல் பம்ப் யூஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஹேண்ட் பம்பில் என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம் இது நமக்கு காமன்லி யூஸ்டு ஹேண்ட் பம்ப் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் இன்னொன்று என்ன அப்படின்னா ரெண்டு பம்ப் இருக்கும் சென்டிஃபிகல் பம்ப் அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஹேண்ட் பம்பு வெல்லில் ஓப்பன் வெல் ஆர் டக் வெல்லில் யூஸ் பண்ணக்கூடியது என்ன டைப் அப்படின்னு கேட்பாங்க ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் இன்னொன்று டீப் வெல்லுக்கான இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வெல் அப்படின்னு சொல்கிறோம் கீழே நம்ம இம்பர்வேஸில் இருக்கும் கீழே இருந்து வர்றதுனால ப்ரெஷர் வந்து அங்கே அதிகமாக இருக்கும் அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட அதிகமான ப்ரெஷர் வந்து கீழே இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு இன்னொரு பேர் ப்ரெஷர் வெல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஷாலோ வெலுக்கு இன்னொரு ரெண்டு பேர் பார்த்துருந்தோம் என்ன கிராவிட்டி வெல் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படிதான் கிராவிட்டி வெல் ஆர் ட்ரா வெல் அப்படின்னு பார்த்தோம் ஷாலோ வெல்லுக்கு இங்கே டீப் வெல்லுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வெல் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த கீழே ஆழத்துலேருந்து வர்றதுனால உங்களுக்கு அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட நார்மலாக இருக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியர் ப்ரெஷரோட அதிகமான ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டியூப் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம நார்மலாக போர் போட்டு வாட்டரை வந்து எடுப்போம் வாட்டர் டேபிளில் கீழே அதிகமான டெப்த்துக்கு எடுப்போம் அது பேர் தான் என்ன டியூப் வெல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா லாங் நேரோ டியூப் யூஸ்வலி மேட் மெட்டல் ஆர் பிவிசி பைப்பில் நம்ம எடுத்துப்போம் ஆக்சஸ் கிரௌண்ட் வாட்டர் ஃப்ரம் அண்டர் கிரௌண்ட் அக்யூஃபயர் இதோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்போட டயாமீட்டர் ஃபிஃப்ட்டி எம்எம் டு டுவெண்ட்டி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுதான் எதில் வரக்கூடியது ஸ்ட்ரைனர் வந்து கீழே வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு கீழே ஸ்ட்ரைனர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் நார்மலாக இதோட டெப்த் எவ்வளோ இருக்கும் தேர்ட்டி டு ஃபிஃப்டி மீட்டர் இருக்கும் இது பேர் தான் என்ன டியூப் வெல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்னென்னா பார்த்துருக்கோம்னா சோர்ஸஸ் பற்றி பார்த்துருக்கோம் சர்ஃபேஸ் சோர்ஸஸ் சப் சர்ஃபேஸ் சோர்ஸஸ் பார்த்தோம் சர்ஃபேஸ் சோர்ஸில் ரிவர் பாயிண்ட் லேக் அப்புறம் பார்த்திங்கன்னா ரிசர்வ் பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட்டு சப் சர்ஃபேஸில் என்ன பார்த்துருக்கோம் இன்ஃபில்டேஷன் கேலரி ஸ்ப்ரிங்கு ஸ்ப்ரிங்கில் மூணு டைப் பார்த்தோம் என்ன கிராவிட்டி ஸ்ப்ரிங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங் இன்னொன்று ஆர்டிசியன் ஸ்ப்ரிங் அப்படின்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபில்டேஷன் கேல்ரி இன்ஃபில்ட்ரேஷன் வெல் வெல்லு பார்த்தோம் வெல்லில் என்னென்ன டைப்லாம் இருக்குது டக் ஆர் ஓப்பன் வெல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆர் ஓப்பன் வெல்லில் ரெண்டு டைப் இருக்குது ஷேலோ வெல் டீப் பெல்ட் ஷேலோ வெல்லாம் என்ன டீப் வெல்லாம் இல்லை டீப் வெல்னால் கொஞ்சம் அதிகமான டெப்துக்கு கீழே இம்பெர்வேஸ் லேயருக்கும் கீழே அந்த மோட்டா லேயர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த லேயருக்கு கீழே போய்ட்டு வாட்டர் எடுக்கிறதுனால அது பேர் டீப் வெல்னு சொல்கிறோம் ப்யூரா இருக்கும் வாட்டர் குவான்டிட்டி ஸ்பெசிஃபிக் ஈடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த டிஸ்சார்ஜ் ரேட் ஆஃப் ஃப்ளோவும் பார்த்திங்கன்னா டீப் வெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஷேலோ வெல்லாம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி இம்பியூராக இருக்கும் ஷேலோவெல் மேலேயே நம்ம இருக்கிறதுனால கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு கு கொஞ்சம் தான் கீழே வந்து இருக்கும் ஷேலோவெல் அப்படிங்கிறது அதனால் அதில் கொஞ்சம் இம்பியூரிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அனிமல் டீகம்போஸ் ஆகிறது இதனால் இம்ப்யூர் ஃபார்மில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கிருமிகள் அதில் அதிகமாக தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம கன்வின்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்